press the bell icon on the YouTube app and never miss another update. Hello everyone, this is Raj. Welcome to my channel. Friends, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா உங்க மொபைல்ல ஏதாவது ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். எக்ஸாம்பிள், நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, என்னுடைய கேமரா வந்து பெர்ஃபெக்ட்டா வொர்க் ஆகுதான்னு எனக்கு தெரியல, அண்ட் சவுண்ட் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு, ஸ்பீக்கர் வொர்க் ஆகுதா இல்ல போயிச்சா தெரியல அப்படின்ற மாதிரி நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. எப்படி நம்ம வந்து நம்மளுடைய மொபைல்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஜஸ்ட் வந்து அதுக்கு ஒரு சின்ன அப்ளிகேஷன் இருக்கு, அந்த அப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. இந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். அந்த ஆப்போட நேம் வந்து பார்த்தீங்கன்னா TestM, ஓகேங்களா. சரி, இந்த அப்ளிகேஷன் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டாக நம்ம முடித்தா தெரியும். ஸோ எந்த டெஸ்ட்டில் வந்து நம்ம ஃபெயில் ஆகுமோ அந்த பார்ட் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் மீனிங். ஸோ அது வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து எங்கேயாவது சர்வீஸ் சென்டர் இருந்தால் இந்த ஆப் மூலமாகவே நம்ம வந்து எங்கே சர்வீஸ் சென்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு டெஸ்ட் நான் பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்க்ரீன் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். ஸோ டச் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கலாம், ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டெஸ்ட் கொடுப்பாங்க, அதை ஃபுல்லாகவே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அப்படி கம்ப்ளீட் பண்ண முடியலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்ட் வந்து ஃபால்ட் அப்படின்ற மீனிங் தான். ஓகே, இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்க்ராச் பண்ணோம். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்க்ரீன் வந்து நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்தையும் நம்ம வந்து செக் பண்ணி அதுக்கு உண்டான ஃபால்ட்டை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து சவுண்ட் வந்து செக் பண்ண போகிறேன் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சவுண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன், ஸ்பீக்கர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 3 நம்பர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 3 நம்பர் என்ன கேட்டு என்டர் பண்ணோம். 224 அப்படின்றது அந்த நம்பர். ஸோ 224 அப்படின்னு என்டர் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒடுக்காச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி குட் ஜாப் அப்படின்னு வந்துடும். ஸோ உங்களுக்கு எந்த நம்பரும் கேட்கலனா உங்களுடைய ஸ்பீக்கர் வந்து ஃபால்ட்டாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் ரொம்ப ஈஸியாகவே வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், பை.